அதிகாலை முதல் மினி பஸ் ஊர் எல்லையை நெருங்கும் போது வீர வல்லுரெல்லாம் இறங்குங்க என்று மினி பஸ் கண்டக்டர் சத்தம் எழுப்ப இரண்டு மூன்று பேர் இருக்கையிலிருந்து எழுந்து இறங்க தயாரானார்கள். மேடம், ஊர் வந்துருச்சு என்று கண்டக்டர் கூறவும் அரை தூக்கத்தில் இருந்து 28 வயது அஞ்சனா கண்டக்டரை பார்த்து மென்மையாக புன்னகைத்தபடி பக்கத்தில் அமர்ந்திருந்த மோகனை பார்த்தாள். அவன் நல்ல தூக்கத்தில் இருந்தான். பஸ் ஏறி 20 நிமிடம் கூட ஆகல, தூக்கத்தை பாரு, எவ்வளவு வேலை இருக்கு என்று ஒரு அடி முதுகில் வைத்தாள். திடுக்கிட்டு எழுந்த மோகனுக்கு அஞ்சனாவை விட 4 வயது கம்மி. என்ன மேடம், ஊர் வந்துருச்சா என்று கேட்டபடி சுற்றுமுற்றும் பார்த்தான் மோகன். மோகன், இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் நான் உனக்கு அக்கா, நீ எனக்கு தம்பி, மேடம்னு கூப்பிடாத, புரிஞ்சதா? புரிந்தது அக்கா என்றான் மோகன். ஸ்டாப் வந்ததும் பஸ்ஸை விட்டு இறங்கினார்கள் இருவரும். இவர்களோடு இறங்கியவர்கள் அவரவர் பாதையில் போய்விட்டார்கள். அஞ்சனாவும் மோகனும் பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்தார்கள். இவர்கள் பஸ்ஸை விட்டு இறங்கியதிலிருந்து ஒரு ஜோடி விழிகள் இவர்களை கண்காணித்து கொண்டே எதிர்திசை மறைவில் புகை பிடித்தபடி பார்த்து கொண்டிருந்தது. இவர்கள்தான் என்று உர்ஜித்தம் படுத்தி கொண்டு இடுப்பிலிருந்து உருவி ரோடை கிராஸ் செய்து இவர்களை நெருங்கியவுடன் இடுப்பிலிருந்து உருவிய துண்டை கக்கத்தில் வைத்து கொண்டு அம்மா, நீங்க தான் மெட்ராஸ்லிருந்து வரீங்களா என்று கேட்டார் அந்த பெரியவர். தொடரும்.